நம்ம சாப்பிட்ற உணவு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது வந்து கொங்கு நாட்டில் பண்ணுற ஒரு பச்சை புளி ரசம். புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகுத்தூள் இதெல்லாம் இடித்து போட்டு கொதிக்க வைக்காத ஒரு ரசம். இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் விறகு வாங்கிறதுக்கு கூட பணம் கிடையாது. எப்படி இருக்குது இந்த ரசத்தோட கதை?